மனிதனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா வக்ஸத் ஃபீ மஷ்யிக் வஃதுத் மின் சௌதிக் என்பதாக அல்லாஹ் ஜல்லா ஷானஹுவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது மனிதன் பெருமையோடு இந்த பூமியில் நடக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது பெருமை என்ற தன்மை மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. ஹதீஸ் குதுஸில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அத்தகப்பரு ரிதாஇ பெருமை என்பது அது என்னுடைய போர்வை, அது யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தெளிவாக சொல்லுகிறான். ஹத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய அல்லாஹுடைய இறைநேசர் ஒரு பெரிய முஹதீஸும் கூட சொல்லப்படுகிறது. உதாரணமாக நம்முடைய காலத்தில் முக்கப்பீர் என்பதாக சொல்லுவாங்க. முக்கப்பீர் என்று சொன்னால் அதாவது இன்றைக்கி மக்காலையும் சில இடத்தில் நடக்கிறது, மக்கா மஸ்ஜித் ஹராம் நடக்கிறது. என்ன நடக்குது என்பதாக சொன்னால் இமாம் தொழுவிக்கும் பொழுது மைக்கில் தொழுவு வைப்பாங்க, பின்னாடி ஒரு சில டிஸ்டன்ஸில் இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் பொழுது பின்னாடி இருந்தும் அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முக்கப்பீர் மஸ்ஜித் ஹராம்னு நிற்பாங்க. அப்போ அவ்வளோ சுத்து வட்டாரத்தில் ஒரு நாலஞ்சு முக்கப்பீர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதாக சொன்னால் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹியுடைய காலத்தில் மைக் எல்லாம் இல்லை, அவர்கள் மக்களுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, அவருடைய மாணவர்களுக்கு ஹதீஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் கிதாபில் படிக்கும் பொழுது அதிசயமாக இருந்தது. என்ன என்பதாக சொன்னால் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் அவர்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த சத்தத்தை முக்கப்பீர் வழியாக சொல்லும் பொழுது 1100 முக்கப்பீர்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்திருக்கும் என்பதாக யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தேவையில்லை, 1100 பேர் முக்கப்பீராக மட்டுமே இருந்தார்கள். அதாவது ஹதீஸ் இவர் இங்கே சொல்கிறார் என்பதாக சொன்னால் அந்த தூரமாக உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சத்தமாக சொல்லுவாங்க, பக்கத்தில் எல்லாரும் கேட்கணும் என்பதாக. இப்போ அவர்கள் முக்கப்பீர் என்று சொல்லக்கூடியவர்கள் 1100 பேர் ஹஜரத்துடைய மஜ்லிஸில் இருந்தார்கள். எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் என்பதாக பாருங்கள். அவ்வளோ பெரிய அல்லாஹுடைய இறைநேசர் தன்னுடைய கடைசி நேரத்தில், தன்னுடைய சக்ராத்துடைய நேரத்தில், அவர்கள் ஒஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகுது என்பதாக சொன்னால் ஹஜரத் அவர்கள் தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய படுக்கையிலிருந்து என்ன கீழே போடுங்க என்பதாக சொல்கிறாங்க. உடனடியாக அவர்கள் மாணவர்கள் கீழே எடுத்து வைக்கிறாங்க. ஹஜரத் அவர்கள் தன்னுடைய முகத்தை மண்ணிலே தேய்க்கிறாங்க. தேய்ச்சதற்கு பிறகு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என் மீது கிருபையை காட்டு, என் மீது ரஹம் செய், என் மீது உன்னுடைய அருளை காட்டு என்பதாக சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு முஹத்திஸ், அவ்வளோ பெரிய ஒரு பெரிய அல்லாஹுடைய இறைநேசர், அவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் எந்த விதமான பெருமையும் இல்லாமல் நான் எவ்வளோ அமல் செஞ்சிட்டேன், நான் எவ்வளோ ஹதீஸுகள் படிச்சுட்டேன், நான் எவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சிட்டேன் என்பதா பெருமை இல்லாமல் தன்னுடைய கடைசி நேரத்தில் எவ்வளோ பணிவாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய முறையை செய்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். இப்போ நாம் என்ன செஞ்சுருக்கோம், அல்லாஹுக்காக வேண்டி நம்ம என்ன அமல்கள் செஞ்சுருக்கோம், எந்த விதமான அமல்களும் இல்லை, 24 மணி நேரமும் பாவத்தில் மூழ்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் பெருமை நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ் எதிர்பார்க்கறது என்ன என்பதாக சொன்னால் நாம் பணிவோடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும். ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் பணிவோடு வாழ்வார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.